வணக்கம். மீண்டும் திருமணம் செய்து கொண்டாரா முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக்? தற்போது இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வரும் ஒரு செய்தி இதுதான். பர்சாத்து கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் அம்மான் ஃபைசால் நஜிப்பின் முகநூல் பக்கத்தில் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனை சந்தித்த புகைப்பட பதிவின் கீழ் புதுமண தம்பதி டத்தோசி நஜிப்பிற்கு வாழ்த்து என குறிப்பிட்டிருந்தார். இந்த பதிவு பெரும் சர்ச்சையையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த பதிவினால் வலைதளவாசிகள் அந்நஜிப்பிற்கு வாழ்த்து கூறியும் இன்னும் சிலர் ஃபைசாலை சாடியும் உள்ளனர். இந்நிலையில் பச்சை நிற உடை அணிந்து ஒரு பெண் மற்றும் இன்னும் சிலரோடு நஜீப் நிற்கின்ற புகைப்படம் ஒன்று இணையத்தில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. அதில் அப்பெண் நஜீப்பின் கையை பிடித்துக் கொண்டிருக்கின்றார். இதனிடையே இது உண்மையான படமா என கேள்வி கேட்டு வருகின்றனர் வலைதளவாசிகள். இது உண்மை என்றால் நஜீப் செய்து கொள்ளும் மூன்றாவது திருமணம் இதுவாகும். பயிற்சி மருத்துவர் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பணிக்குழு முழு சுதந்திரத்தோடு பணியை மேற்கொள்ளலாம். அந்த குழு விசாரணையின் போது எவரையும் சந்தித்து விளக்கத்தை பெற முடியும் என சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். அந்த பணிக்குழுவின் விசாரணையில் தாம் தலையிடப் போவதில்லை என்பதோடு இதற்கு முன் இணக்கம் காணப்பட்டதற்கு ஏற்ப 2 மாதத்திற்குள் விசாரணை குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையே தாம் எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். சிறப்பு பணிக்குழு சுயேட்சையாக செயல்படும் அமைப்பாகும். விசாரணைக்கு தேவையான அனைத்து சுதந்திரமும் அவர்களுக்கு தாம் வழங்கியிருப்பதையும் கைரி ஜமாலுடன் சுட்டிக்காட்டினார். நாட்டிற்குள் அரிசி இறக்குமதிக்கு ஏபி பெர்மிட் அனுமதி தேவை என விவசாய உணவு தொழில்துறை அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. உணவுப் பொருளை இறக்குமதி செய்ய இனி ஏபி பெர்மிட் தேவையில்லை என இதற்கு முன்பு பிரதமர் டத்தோசி இஸ்மாயில் சபுர் யாக்கூப் அறிவித்திருந்தார். எனினும் முட்டைக்கோஸ், தேங்காய், கோழி, பால் போன்ற விவசாய உணவுப் பொருட்களுக்கு ஏபி பெர்மிட் தேவையில்லை எனவும் அரசு இறக்குமதிக்கு அந்த அனுமதி தேவை எனவும் அவ்வமைச்சு கூறப்பட்டிருக்கிறது. பிகேஆர் தேர்தலில் பண அரசியல் ஊடுருவி இருப்பது குறித்து அதன் உறுப்பினர் ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் பிகேஆர் தேர்தலில் குறிப்பிட்ட வாக்காளருக்கு வாக்களிக்கும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் 50 ரிங்கிட் வழங்க முன்வருவதாக உலுஸ்லேங்கோர் பிகேஆர் நிர்வாக குழு உறுப்பினர் ஒருவர் தம்மிடம் தெரிவித்ததாக 58 வயதுடைய சவுண்டராஜன் போலீசில் புகார் செய்துள்ளார். உலுஸ்லேங்கோர் ராசா போலீஸ் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் செய்திருப்பதாகவும் பிகேஆர் தேர்தல் குழுவிடமும் இந்த விவகாரத்தை கவனத்துக்கு கொண்டுவரப்போவதாகவும் அவர் கூறினார். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கும்படி பொதுமக்களுக்கு போலீசார் மீண்டும் நினைவுறுத்தியுள்ளனர். அப்படியே மது அருந்திருந்தால் கிராப் போன்ற வாடகை சேவை வாகனங்கள் அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்தும்படி கோலாலம்பூர் குற்ற புலனாய்வு மற்றும் போக்குவரத்து அமலாக்கத்துறையின் தலைவர் துணை கமிஷனர் ஷரீஃபுரின் முகமது சாலை கேட்டுக்கொண்டார். இவ்வாண்டு ஜனவரி முதல் கடந்த ஏப்ரல் மாதம் 31ஆம் தேதி வரை மது போதையுடன் வாகனம் ஓட்டியதற்காக 759 ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு நாடு முழுவதிலும் மதுபானம் அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதற்காக 1155 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் ஷரீஃபுடீன் தெரிவித்தார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேகத்தில் கைதான 5 அடங்கிய கும்பலில் 14 வயது இளம் பெண்ணும் அடங்குவார். அந்த இளம் வயது பெண்ணுடன் 20-34 வயதுடைய ஆண்கள் 2 நாட்கள் போலீஸ் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கைது செய்யப்பட்டதாக செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP பே எங்லாய் தெரிவித்தார். தலைநகரில் உள்ள ஜலான் குச்சேங், ஜலான் செமோர் ஆகிய 2 பகுதிகளில் உள்ள அடுக்குமாடி வீட்டிலும் பத்தாலின் ஜெயாவில் உள்ள வீட்டிலும் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். அந்த கைது நடவடிக்கைகளின் போது போத்தல்களில் நிரப்பப்பட்டிருந்த மெத்தாபெத்தமைன், கத்தும் வகை போதை நீரையும் போலீசார் கைப்பற்றினர். இலங்கை தமிழர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கான நடவடிக்கையை ஐநாவும் இந்தியாவும் முன்னெடுக்க வேண்டும் என பினாங்கு துணை முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி கேட்டுக்கொண்டார். இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்து 13 ஆண்டுகளாகிவிட்ட போதிலும் தமிழர்கள் விவகாரத்திற்கு நியாயமான முறையில் தீர்வு காணப்படவில்லை. அந்நாட்டில் அதிகாரத்தில் இருந்த ராஜபக்சே சகோதரர்கள் தமிழர்களின் மறுவாழ்வுக்காக வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் காற்றில் பறந்துவிட்டன. அவர்கள் அதிகாரத்தில் இருந்தபோது இலங்கை தமிழர்கள் வாழும் பகுதிகளில் மறு நிர்மாணிப்பு எதுவும் அமல்படுத்தப்படவில்லை என ராமசாமி சுட்டிக்காட்டினார். அவர்களது மோசமான நிர்வாகம் இப்போது இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடியையும் அரசியல் நிலைத்தன்மையற்ற போக்கையும் ஏற்படுத்திவிட்டது.
தங்களது எதிர்காலம் கேள்விக்குறியாக இருப்பது குறித்து இலங்கை மக்கள் இப்போது வேதனையில் இருக்கின்றனர். இந்த நிலையில் இலங்கையில் வாழும் தமிழர்கள் பிரச்சினைக்கு நியாயமான தீர்வுக்கு ஒரே வழி தமிழர்களின் எதிர்காலத்தை முடிவு செய்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்க வேண்டும். பொது வாக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் இலங்கை தமிழர்கள் அவர்களது எதிர்காலத்தை அவர்களே முடிவு செய்ய முடியும் என டாக்டர் ராமசாமி வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்தினார். ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தி இரு புல்வெட்டும் தொழிலாளர்களுக்கு மரணத்தை விளைவித்ததாக பள்ளிக்கூட மாணவர் மீது இரு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. எனினும் தனக்கு எதிராக சுமத்தப்பட்ட அந்த இரு குற்றச்சாட்டுகளையும் 17 வயதான அந்த இளைஞர் மறுத்திருக்கின்றார். இரு குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 2000 ரிங்கிர் உத்தரவாதத்தில் அந்த இளைஞர் விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கு மீண்டும் ஜூலை 27 செவிமடுக்கப்படும் என மேஜிஸ்ட்ரேட் தெரிவித்தார். அந்த இளைஞர் மீது சாலை போக்குவரத்து சட்டத்தின் செக்ஷன் 41 பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அச்சட்டத்தின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகளுக்கும் குறையாத சிறை தண்டனையையும் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறையும் விதிக்க முடியும். அண்மையில் கனடாவுக்கு சென்று வந்த அமெரிக்கர் ஒருவருக்கு அரிய வகை குரங்கு அம்மை நோய் பாதிப்பு ஏற்பட்டது. அதையடுத்து அமெரிக்காவில் முதல் குரங்கு அம்மை நோய் சம்பவம் பதிவாகியிருக்கிறது. அமெரிக்காவில் பதிவான அந்த சம்பவத்துக்கும் ஐரோப்பாவின் சில நாடுகளில் சிறு அளவில் பரவி இருக்கும் குரங்கு அம்மை நோய்க்கும் சம்பந்தம் உள்ளதா என சுகாதார அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். உடல் முழுக்க கொப்புளங்களை ஏற்படுத்தும் குரங்கு அம்மை நோய் ஆப்பிரிக்காவில் மட்டுமே காணப்படும் ஒரு நோயாகும். பெரும்பாலும் அங்கு சென்று வந்தவர்களுக்கே அத்தகைய நோய் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்க மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்க மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன்.